வணக்கம் இந்த வாரம் அறிந்து மறியாமலும் பாடகி எல்லா ஈஸ்வரியமா சூப்பர் தேவராஜ் அண்ட் ரஜினா மேரி நிர்மலா அப்படின்ற தம்பதியருக்கு மூத்த மகளா பிறந்தவங்க தான் எல்லாரீஸ்வரி அம்மா ஸோ இவங்களுடைய ஊர் என்னமோ பரமக்குடி பக்கத்தில் இருக்கிற இளையான்குடின்ற ஒரு ஊர் தான் ஆனால் இவங்க பிறந்தது படிச்சது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் ஸோ இவங்களுக்கு வந்து அமல்ராஜன் ஒரு தம்பி உண்டு அண்ட் அஞ்சலின்னு ஒரு தங்கையும் உண்டு ஸோ சின்ன வயசுலேயே வந்துட்டு இவங்க அப்பா வந்து இவங்களுக்கு எல்லா கலைகளும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஸோ ராஜமையர் அப்படின்ற கிட்ட இவங்களை வந்து பாடுறதுக்கு வந்துட்டு பழக்கி விட்டுருந்துருக்காரு அதே மாதிரி திருச்செந்தூர் மீனாட்சி பிள்ளை அப்படின்றவங்க கிட்ட வந்துட்டு உங்களுக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்துருக்காங்க எல்லா ரிஷி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நடனம் சுத்தமாக வரலையா ஆனா பாடல் மேல இருந்த ஆர்வம் அந்த சொல்லுவாங்க பெயர் முலையிலே தெரியுன்ற மாதிரி எல்லாரீஸ்வரி சின்ன வயசுலயே ரொம்ப அழகா பாடுவாங்க எங்க எக்மோர்ல வந்து படிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா அங்க வந்து ஸ்கூல்ல எந்த பங்கன் நடந்தாலும் எல்லாரீஸ்வரியுடைய பாடல் இல்லாம இருக்கவே இருக்காது ஒரு டிராமாவா ஹம்மிங்ல அவங்க இருப்பாங்க இனி பாடல் நிகழ்ச்சி கண்டிப்பா எல்லாரீஸ்வரி இல்லாம இருக்காது சோ அவங்க படிச்சிட்டு இருக்கும் பொழுது நல்லா படிக்கிற பொண்ணா இருந்தாலும் அவங்களால படிப்பு தொடர முடியாதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க குடும்ப வறுமை இவங்க சின்ன வயசுல இருக்கும்போதே வந்து அவங்க அப்பா வேற இறந்துட்டாரு தொடர்ந்து அவங்க அம்மாவுடைய பாடும் பொழுது இவங்களும் வந்து கூடவே போற பழக்கம் உண்டு பின்னாலே இவங்க மிக பெரிய பாடகியானதுக்கு அவங்க அம்மா கூட போன அந்த பயணம் தான் ஒரு முக்கிய காரணம்னு கூட சொல்லலாம் எல்லாரும் அம்மா நீண்ட காலம் கோரஸ் பாடிக்கிட்டு இருந்ததனால பல பாடல்களோட உங்களுக்கு வந்து நல்ல பழக்கம் உண்டு தன்னுடைய பொண்ணு நல்லா பாடுறதுனால பொண்ணுக்கு ஒரு பாட வாய்ப்பு கிடைச்சதுன்னா வந்து நம்முடைய வாழ்க்கையே நல்லா ஆகிடும் அப்படின்னு நினச்சவங்க திருச்சி லோகநாதன் அப்படின்ற பாடகர்கிட்ட தன் பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கித் தரும் அப்படி திருச்சி லோகநாதன் வந்து ஒரு பெருந்தன்மையான மனுஷன் கூடுமான வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற நோக்கம் முடிவு அவர் டிஆர் மாலயத்திட்ட எல்லாரையும் சரி அறிமுகப்படுத்துகிறார் இந்த பொண்ணு ரொம்ப நல்லா பாடும் உங்கள் படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டி ஆர் மாலிங்கமே பெரிய பாடகர் அவரும் வந்து லோகநாதனுடைய பரிந்துரையை ஏற்று எல்லாரையும் ஒரு வாய்ப்பு தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஒரு ரெக்கார்டிங் ஸ்டூடியோவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் பாடக்கூடிய வாய்ப்பும் எல்லோரும் சரி கிடைக்குது அது கெடுத்ததுன்னு பார்த்தா அங்கே இருந்த ஒலி பொறியாளர் அந்த காலகட்டத்தில் மிகவும் புகழ்பெற்றிருந்த ஒரு உறுப்பதிவாளர் சாரதா ஸ்டூடியோவில் இருந்தார் எல்லாரும் சரி பாடத் தொடங்கின மைக்கிலேயே என்னையே அந்த பொண்ணு பாடுது கணத்துக்குள்ளேன்னு பாடுற மாதிரி இருக்குது முதல்ல அந்த பொண்ணை ஸ்டூடியோ விட்டு வெளில அனுப்புட்டார் இதை கேட்ட உடனே எல்லா சரிக்கு அப்படி ஒரு அழுகை கண்ணீர் வழியே வழியே அந்த ஸ்டூடியோ விட்டு வெளில வந்திருக்காங்க எல்லாரையும் சரி ஒரு காலகட்டத்தில் ஒரு சவுண்ட் இன்ஜினியரால் அப்படி இன்சர்ட் பண்ணப்பட்டாலும் அதற்கு பின்னால் எல்லா சரிக்கு அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குல்ல அது காலம் அவருக்கு தேடி தந்த வாய்ப்புகள் அப்படின்னு தான் சொல்லணும் மனோகரா அப்படின்ற படத்துக்கு பின்னணி பாடுறதுக்காக கோரஸ் குரல் குரல் அவங்க அம்மா போயிருந்தாங்க ஜி ராமநாடு இசையில் அப்போ கூட கோரஸ் கொடுக்க வேண்டிய ஒரு பெண்மணி வரல இந்த பொண்ணும் கூட வந்திருக்குமா அது பாடுமா அப்படின்னு கேட்டிருக்கார் ஜிராம பாடுவாங்க அப்படின்னு ஒன்று சரி பாட சொல்லி கோரஸ்ன்னு சொல்லியிருக்காரு இன்ப நாளிஜே அப்படின்னு ஜிக்கி பாடின பாட்டது அந்த பாட்டுக்கு கோரஸ் பாடக்கூடிய வாய்ப்பு எல்லாரும் சரி கிடச்சிது அதுதான் முதல் முதலாக எல்லாரையும் சரி பாடிய பாட்டு அப்படின்னு சொல்லணும் மனோர படத்தை தொடர்ந்து பல படங்களில் கோரஸ் பாடக்கூடிய வாய்ப்பு எல்லாரையும் சரி கிடச்சிது ஒரு நான்கு ஐந்து வருஷம் இப்படி பாடிக்கிட்டே இருந்தாங்க இப்போ அவங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய மனசங்கணும் அந்த காலத்து கோரஸ் பாடலில் மிகப்பெரிய சம்பளம்லாம் கிடைக்காது பிரபலமான பாடகே அப்போ நூறுபா தான் சம்பளம் கொடுப்பாங்க ஆரம்ப கட்டத்தில் அப்படி இருக்கும்போது கோரஸ் பாடனா என்ன வருமானம் கிடைக்கும் இது மாதிரி ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனக்காவலையில் அவங்க இருந்த போகுதுதான் வடிவு கொலைகாப்பு அப்படின்ற படத்தில் ஒரு தனி பாடல் பாடக்கூடிய வாய்ப்பு எல்லாரி கிடச்சி அந்த படத்துடைய இயக்குனர் ஏ பி நாராஜன் அவர் எல்லாரைடைய குரலை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு இந்த பொண்ணு வாய்ஸ் அப்படின்ட்டு நல்ல இடத்து சம்பந்தம் அப்படின்ற தரையிலே அடுத்த படத்தில் பாடக்கூடிய வாய்ப்பை எல்லாரும் சொல்லி தரார் நல்ல இடத்து சம்பந்தம் படத்தை தொடர்ந்து மெல்லிசிய மன்னர் எம் எஸ் சுஷ்ணனா ராமூர்த்தி ரெண்டு பேருடைய இசையில பாடக்கூடிய வாய்ப்பு எல்லார சொல்லி கிடைக்கிது வாராயு என் தோய் வாராயு என்ற அந்த பாடல் தான் எல்லார் ஈஸ்வரியை இன்றைக்கு எல்லார் ஈஸ்வரி எப்படி கொண்டாடப்படுகிறாரோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்த பாடல் அப்படின்னு சொல்லலாம் அந்த பாடல் ஒழிக்காத மன வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இன்னி வரைக்கும் பாசம் வந்து எத்தனையோ வருடங்கள் ஆச்சு ஆனால் இன்னி வரைக்கும் எந்த திருமண விழானாலும் அந்த பாட்டு இருக்கும் அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு பாடலாக அமைந்தது அதுக்கு பின்னால லுக்கிங் பேக்கே இல்லை எல்லாரும் சரிக்குன்னு தான் சொன்னோம் அதனால என்னுடைய வாழ்க்கையில் மூவேந்தர்கள்னா ஒரு பக்கம் ஏ பி நாகராஜன் இன்னொரு பக்கம் திலகம் கே மாதன் இன்னொரு பக்கம் இவங்க மூணு பேர் தான் என்னுடைய வாழ்க்கையில் குத்து கேட்டு வைத்தவர்கள் அப்படின்னு நன்றி உணர்ச்சியோட பல பேட்டிகள்ல சொல்லிருக்காங்க தமிழ் தமிழ்ச்சி எத்தனையோ பாடகைகளை சந்தித்திருந்தாலும் எல்லாரீஸ்வரி மாதிரி ஒரு வித்தியாசமான குரலை கொண்ட பாடகை வரைக்கும் சந்திக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுடைய அந்த குரல் அது ஒரு தனித்துவமான குரல் அப்படின்னு தான் சொல்லணும் அதனாலதான் பல இசையமைப்பாளர்கள் அது போன்ற பாடல்களை கம்போஸ் பண்ணும்போதே எல்லா ரிஷியும் இருக்காங்களா கேளுங்க அப்படின்டுவாங்க ஏன்னா அவங்கள தவிர யாராலையும் அந்த போன்ற பாடலை பாடவே முடியாது அப்படின்றது தான் உண்மை உதாரணத்துக்கு சொன்னோன்னா சிவந்தம்மன் அந்த படத்தில் அந்த பட்டத்து ராணி அப்படின்ற பாட்டு இருக்க அந்த பாட்டில் ஒரு பக்கம் அந்த ஹம் ஒரு பக்கம் கேவல் இன்னொரு பக்கம் ஹம்மிங் ஒரு பக்கம் பாட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து எல்லா ரிஷரும் அற்புதமாக பாடியிருப்பாங்க அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் இந்தியா ரெண்டு மொழியில் ஸ்ரீதர் அந்த படத்தை தயாரிச்சார் இதே பாட்டை இந்தியில் பாடினவங்க லதா மங்கேஷ்கர் அவங்க ஸ்ரீதரை கொடுத்து தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா இந்த சவுண்டு இந்த கேவல் ஹம்மிங் இதெல்லாம் இருக்குதுல்ல இதெல்லாம் யாரையாவது கொடுக்க சொல்லுங்கள் பாட்டு மட்டும் நான் பாடுறேன் என்னால் அது மட்டும்தான் முடியும் சொல்லிட்டு எப்படி தான் இந்த பாட்டை உள்ள அற்புதமாக பாடினாங்களோ அப்படின்ட்டு எல்லாரேஸ்வரியை பாராட்டியிருக்காங்க பாடின லதா மங்கேஷ்கர் எப்படி பாராட்டினாங்களோ அதே மாதிரி லதா மங்கேஷ்கருடைய சகோதரியான ஆஷா மோசியம் ஒரு முறை எல்லாரேஸ்வரி சந்தித்த போது அந்த பாட்டை எப்படிங்க நீங்கள் பாடினீங்க அற்புதமான பாட்டு இது மாதிரி சில பாடல்கள் அதாவது எல்லாரீஸ்வரியை பாடிய பாடல்களில் ஒரு நூறு பாடலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தேரோ அது மாதிரி அது போன்ற பாடல்களை யாராலும் பாடவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு அற்புதமான பாடலாம் அமைந்தது எல்லா பாட்டிலையும் அவங்க கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல அது ரொம்ப பிரமாணம் எல்லோரும் சரி பாட்டை கேட்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கான் மேடை கச்சரியை க பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்காது அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு எம்எஸ் சுஷ்ணானுடைய கச்சேரியில் வந்து அந்த காலகட்டத்தில் பிரதான கதாநாயகின்னா எல்லாரும் ஈஸ்வரி தான் எனக்கு எம் எம்எஸ் சுஷானுடைய கச்சேரி பலதை நான் பார்த்துருக்கேன் எல்லாரையும் அந்த மேடைக்குள்ளே நுழையும் போது அந்த கூட்டம் இல்லை மொத்த ரசிகர் கூட்டத்துலேயும் அப்படி உற்சாகம் தொற்றிக்கும் அப்படி ஒரு ஆர்ப்பாட்டமாக நுழைவாங்க அதே மாதிரி அந்த குரலும் சரி அந்த மியூசிக்கை கண்டெக்ட் பண்ணுறதும் சரி பாடிக்கிட்டே எல்லா மியூசிஷன்ஸுக்கும் எங்கே நிறுத்தணும் எங்கே எல்லா இவங்களே இவங்களையும் யாரைக்குறைய கண்டக்ட் பண்ணிட்டே பாடுவாங்க அதை பார்க்குறதுக்கே கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் எம்எஸ் விஸ்வநாதன் எல்லோரையும் சரி அந்த காம்பினேஷனுக்கு அதுவே ஒரு அற்புதமான காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் திரைப்பட கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புகழ் வெளிச்சு அவங்க மேலே பட்டதுக்கு பின்னால் தான் ரசிகர்களுக்கு அவங்க தெரிய ஆரம்பிக்கிறாங்க அப்போ திரைக்கலைஞர்கள் அவங்க பார்க்கும்போது அவங்க ஆடம்பரமான காரில் போகிறதும் நல்ல நல்ல பங்களாக்கள் வாழறதும் இப்படிலாம் பார்க்குறாங்க ஆனால் அதுக்கு முன்னால் எப்படிப்பட்ட வலிமிகுந்த வாழ்க்கையை அவங்க சந்திச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்றது பல பேருக்கு இல்லை இன்னும் சரியாக சொல்லணும்னா பல புத்தகங்கள் இப்போ இது போன்ற யூடியூப் சேனல் தான் அதை சரியாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு பத்திரிகை நிருபர் ஒரு முறை எல்லாரேஸ்வரி பார்த்து கேட்டிருக்காரு உங்களுடைய பாடல் முதல் முதலாக எந்த ரேடியோ நிலையத்திலிருந்து ஒளிபரப்பப்பட்டது அதை உங்கள் வீட்டில் ரேடியோவில் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது அதுக்கு எல்லாரேஸ்வரி பார்த்துருக்காங்க அது ரேடியோவில் என் பாட்டு ஒளிபரப்பாச்சு ஆனால் அது என் வீட்டிலேருந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஏன்னா அப்போ எங்கள் வீட்டில் ரேடியோவே இல்லை அதை வாங்குகிற சக்தி எனக்கு இல்லை பக்கத்து வீட்டில் தான் அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதுக்கு பின்னால் பல ஆண்டுகளுக்கு பின்னால் தான் நான் வந்து ரேடியோ பெட்டி வாங்கினேன் உங்கள் வீடு வாங்கினேன் வசதியாக இருக்கேன் இன்றைக்கி நான் வசதியாக இருக்கேன் அது வேறு விஷயம் ஆனால் ஆரம்ப காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் வந்தேன் முதல்ல என்னுடைய பாடலுக்கு நூறுரூபா கொடுத்தாங்கன்னா அதிகம் ஊதியமா அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நான் பாட ஆரம்பித்தேன் இதையெல்லாம் தாண்டி இந்த சம்பளம் இது போன்ற மன வருத்தங்கள்லாம் தாண்டி நான் என்னை உற்சாகப்படுத்தியதுன்னா அது வந்து ரசிகர்கள் தான் அவங்களுடைய பாராட்டு தான் எனக்கு வந்து மிகப்பெரிய உற்சாகத்தை தந்தது நான் ரெக்கார்டிங் போகிறத விட இது போன்ற இசை கச்சேரிக்கு போகிறேன்ல அந்த கச்சேரியிலுக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக ஏன்னா பாடி முடித்த உடனே எந்த ரெக்கார்டிங் தேட்டிலையும் எல்லோரும் கே உங்களை பாராட்ட மாட்டாங்க ஆனால் மேடைகளில் நீங்கள் ஒரு பாட்டை பாடி முடித்த உடனே ரசிகர்கள் அப்படி உங்களை கைத்தட்டி கொண்டாடுவாங்க அந்த இருக்க அது அடுத்த ஆறு மாதத்துக்கு நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி தரும் அப்படின்னு ரொம்ப சொல்லியிருக்காங்க அது நூற்றுக்கு நூறு சரியான வார்த்தை தான் பெரும்பாலும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பணம் இன்னொரு பக்கம் வசதியான வாழ்க்கை இருந்தாலும் அவங்களுடைய மூச்சு அப்படின்னா அது வந்து இந்த போன்ற பாராட்டுகள் தான் அப்படின்றதில் எந்த சந்தையமும் இல்லை அவங்க பக்தி பாடலில் பாட ஆரம்பித்த உடனே பக்தி பாடல்கள் ஒரு அத்தாரிட்டியா ஆயிடுச்சு எல்லாரையும் குரந்தா சொல்லணும் இன்னும் சரியா சொல்லணும்னா ஆடி மாசம் இருக்கிட்டு ஆடி மாசம் அம்மன் மாசம் மட்டும் கிடையாது இன்னொரு பக்கம் எல்லாரும் மாசம் சொல்லலாம் பட்டத்து ராணி பளிங்க நாள் ஒரு மாளிகை காதோடு தான் நான் பேசுவா இந்த மாதிரி எக்கச்சக்கமான அருமையான பாடல்கள் பாடியிருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவங்க பாடின பெப்பி நம்பர் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் சோ உதாரணத்துக்கு இந்த இழந்த பழம் அப்படின்னு ஒரு பாடல் கூட பாடிருக்காங்க இழந்த பழம் பாட்டை வரைக்கும் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது இந்த பாட்டு அப்படின்றாங்க ஏன்னு கேட்டா அவங்களை இன்னொரு காமெடியான இன்சிடென்ட்டை கூட சொல்லணும்னு நினைக்கிறேன் போலீஸ்கார மகள் அப்படின்ற படத்தில் பிறந்தாலும் ஆம்பளையாக பிறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாடல் இடம்பெற்றிருந்து அந்த பாட்டை சந்திரபாபுனுடைய சேர்ந்து பாடினது எல்லோரும் இந்த காலகட்டத்தில் மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் ரெண்டு பேரும் ஒன்றா தான் பாடியும் இது மாதிரி எல்லாரும் சரி பாடிட்டு இருந்தபோது போது சந்திரபாபு உங்களை பாட விடாம ஏரச சாரினுடைய இசையில் ஒரே ஒரு பாட்டு முன்னோட்ட தான் பாடிருக்காங்க அது இதனால சார் ஒரு நிருபர் கங்கை மரன்னு கூட பார்த்து கேட்டிருக்காரு ஏன் எல்லாரும் சரி இளையராஜாவிடைய இசையில் தொடர்ந்து பாடலை பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம்